பாரதியார் சொன்னதை தான் நேற்றைய நாளில் நாங்கள் வலியுறுத்தினோம். அது நேற்றைய நாளுக்கு நிறைய வரவேற்பை கொடுத்திருந்தது. அதுபோல நிறைய பேர் புதிய அத்திசூடியை தேடி தேடி பார்த்து இன்னும் புதிய சொற்களை கண்டுபிடித்தார்கள், புதிய நடைமுறைகளை கொண்டு வந்தார்கள். அப்படித்தான் இருக்கும்போது பாரதி சொல்லுகின்றார், பெரிதினும் பெரிது கேள்வி என்று சொல்லி. அதாவது எதை கேட்பதாக இருந்தாலும் ஆசைப்படுவதாக இருந்தால் மிகப்பெரிய விடயங்களை கேட்கணும். பொதுவாக இது எப்ப நடக்கும்னு சொன்னா சம்பளம் கேட்கும் போது, நாங்கள் ஊதிய உயர்வு கேட்கும் போது பெரிதினும் பெரிது கேட்போம். அது பொதுவாக பேராசைதான் மனிதர்களுக்கு. அதுபோல கடவுள் என்ற ஒருவர் இருந்தால் அவரிடம் வரம் கேட்டாலும் நாங்கள் பெரிதினும் பெரிது கேட்போம், பெருசு பெருசத்தான் கேட்போம். நான் ஏன் சொல்ல வந்தேன்னு சொன்னா வேற லெவல், நாங்க போட்டு வேற லெவல் எங்க போய் ரகுமான் வரைக்கும் போயிருக்கேன்னு சொன்னா நாங்களே எங்களை பற்றி பெரிதாக சொன்னால் தான் மற்றவர்களும் அதை பற்றி பெரிதாக கேட்பார்கள், பெரிதாக சொல்வார்கள். அதுக்குதான் போட்டு வைத்தோம். ஆனா இலங்கையை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் கொஞ்சம் நான் பேராசைப்பட்டு விட்டேன் போல தெரிகிறது. அதாவது 500 கிட்டத்தான் நேற்றைய நாளில் தொற்றாளர்கள், கொஞ்சம் ஆறுதல் பட்டிருந்தேன். ஆஹா, 500 தொற்றாளர்கள் நேற்று நள்ளிரவு பொழுது வரை மரணித்தோரின் எண்ணிக்கையை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கவில்லை. கிடைத்த தகவல் படி ஒரு 3-4 இருக்கும் என்று தான் சொல்லப்படுது. ஆனா இறுதியாக பார்த்தால் நேற்றைய நாளில் இந்த COVID-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கை 430 அதிகரித்தது. அதாவது 8 பேர் நேற்றைய நாள் மரணித்திருந்தார்கள். ஆனால் ஒன்று, நீங்க அந்த செய்தியை கவனித்து பார்த்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், அதில் மரணித்தோரில் பலர் நேற்றைய நாளில் மரணித்தவர்கள் கிடையாது. ஆனால் நேற்றைய நாளில் தான் அவர்களது மரணம் COVID-19 ஏற்பட்டது என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இதனால இன்னொரு விஷயம் நேற்று நாளில் சொல்லப்பட்டது, 400 அதிகமான மரணங்கள் இப்பொழுது பதிவாகி இருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும். இதிலே மரணித்தவர்களுடைய எண்ணிக்கையை வைத்து பார்க்கின்ற பொழுது ஆண்களுடைய மரணங்கள் தான் அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. இதைத்தான் நேற்றைய தினம் கஷ்டம் யூடியூப்ல தெளிவாக போட்டுக்கின்றனர், ஆண்கள் தான் அதிகமாக மரணித்திருந்தார்கள் இலங்கையிலே சொல்லி. அதுக்கு வந்து ஆண்கள் நிறைய பேர் போர்க்கொடி தூக்கி இருக்கின்றார்கள். அதை எப்படி நீங்க ஆண்கள் தான் கூட மரணித்தார்கள் என்று சொல்லலாம் சொல்லி இப்பதான் மனோஜ் அடிப்படையில் சொல்றோம். அதுக்காக தான் மனோஜ் இந்த தெளிவான தகவலை தந்திருக்கிறார். 430 பேரில் அதிகமானோர் ஆண்கள் தான் மரணித்திருக்கின்றார்கள் சொல்லி. பொதுவாகவே ஆண்களுக்கு தான் கஷ்டங்கள் கூட, விரக்திகள் கூட, வேதனை கூட. நாங்கள் நேற்றைய தினம் கூட சொல்லியிருந்தோம், ஜப்பானில் கூட இத்தனை காலம் தற்கொலை செய்வோர் எண்ணிக்கை அதிகமாக ஆண்களாகத்தான் இருந்திருக்கிறது. இப்போ கொஞ்ச நாளா இந்த COVID-19 தனிமைப்படுத்தலுக்கு பிறகு இல்லைனா முடக்கத்துக்கு பிறகு பெண்களின் தற்கொலை வீதம் அதிகம் சொல்லி இப்ப நான் மனோஜை தொடர்ந்து சொல்ல விடுகிறேன். ஆண்கள் தான் அதிகமாக மரணித்திருக்கிறார்கள் என்று இந்த 400 பேருக்கு மேற்பட்ட மரணங்கள் இருந்து தரவுகள் சொல்கின்றன. நேற்று நாளை பொறுத்த வரைக்கும் 514 பேர் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். 78,000 கடந்த இருக்கிறது இப்பொழுது தொற்றாளர்களுடைய மொத்த எண்ணிக்கை. 647 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். 71,000 அதிகமானவர்கள் குணமடைந்திருக்கிறார்கள். 6,100 பேர் சிகிச்சையில் இருக்கிறார்கள். நேற்று நாளை பொறுத்த வரைக்கும் நேற்று நாளிலே சட்டம் அதிபர் திணைக்களத்தினுடைய அங்கே கடமை புரிகின்ற 425 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதனை சட்டம் அதிபருடைய இணைப்பு அதிகாரி தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த இலங்கையிலே கடந்த ஜனவரி மாதம் முதல், அதாவது 21 முதல் சுற்றுலா பயணிகளுக்காக நாடு திறக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையான காலப்பகுதியில் 3,800 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இப்பொழுது இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக இதிலே இந்த யுக்ரைனிலிருந்து வருகை தந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். 1,370 பேராக இருக்கிறார்கள். கசகஸ்தானிலிருந்து 500 பேர் வந்திருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து 400 அதிகமானவர்கள் வந்திருக்கிறார்கள். இனி வருகின்ற நாட்களில் இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து அதிகமான விமானங்கள் இலங்கைக்கு வரவிருப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். எனவே இது நிச்சயமாக இலங்கைக்கு ஓரளவு முன்னேற்றகரமான ஒரு காலகட்டமாக இது அமைய போகிறது போல தெரிகிறது. எங்களுக்கு இந்த தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்ற செயற்திட்டம் துரிதப்படுத்தப்படுகின்றது. இந்தியாவிலிருந்து அடுத்த கட்ட தடுப்பூசிகள் வரப்போகின்றன. சீனாவிற்கு தரப்போவதாக சொல்லியிருந்தது சினோஃபார்ம் வந்து இறங்க போகிறது. எனவே இந்த பிப்ரவரி மாதத்தின் முடிவுக்கு பிறகு மார்ச் மாதத்திலிருந்து ஒரு நல்ல பகுதி நோக்கி நாங்கள் மார்ச் பண்ண போகிறோம், அதை நடந்து போக போகிறோம் என்று சொல்லி ஒன்று தெரிகிறது. இன்னொன்று, இந்த COVID-19 தொற்றால் இருந்தோரின் எண்ணிக்கையை பார்த்து நீங்கள் ஒன்று பயந்துவிடக்கூடாது என்பது முதலாவது விஷயம். காரணம், இந்த தொற்றுக்கள் ஏற்பட்டு 2 பிறகுதான், குறைந்தது 2 பிறகுதான் இந்த மரணங்கள் சம்பவிக்கும் என்ற அடிப்படையில் அநேகமாக இப்படி நாங்கள் நேற்றைய நாளின் தொற்றுக்களின் எண்ணிக்கை வைத்து பார்க்கும்போது 2 முதல் அறியப்பட்ட எண்ணிக்கையோடு பார்க்கும்போது இப்போது குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கொஞ்சம் நம்பிக்கையோடு நாங்கள் இறுக்கி பிடிச்சா, பொதுவாக நாங்கள் இங்கே பேசிக்கொள்வோம், இந்த வேக்சின் வரும் வரைக்குமாவது கொஞ்சம் தாக்கு பிடித்தோம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு ஓரளவுக்கு நாங்கள் தப்பி விடலாம். எனவே தடுப்பூசிகள் ஏற்றப்படும் வரை கொஞ்சம் கவனமாக இருங்கள். நேற்றைய தினம் எங்கள் அன்புக்குரிய டாக்டர் மணிவண்ணன் ஒரு செய்தி ஒன்றை போட்டிருந்தார். அதை எனது நண்பர் ஒருத்தரும் பகிர்ந்து சொன்னார். பார்க்கும்போது நம்பிக்கையா இருக்கு. அவர் சொன்னார், தடுப்பூசி போட்டு அடுத்த நாள் காலை விடியும் போது தனக்கு கொரோனா இல்லாத உலகத்திலே விழிக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு புத்துணர்வை தந்தது தனக்கு என்று சொல்லி. ஊசி போட்ட இடத்தில் மட்டும் வடுவும் கொஞ்சம் வலியும் இருப்பதாக சொல்லியிருந்தது. நாங்களும் பொதுவாக அந்த வைத்தியர்கள், எங்களுக்கு தெரிந்த வைத்தியர்கள் COVID-19 தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களின் தகவல்களை, அவர்களது சொந்த கதைகள் எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். காரணம், ஒன்று நம்பிக்கையை தருவதற்கு, இன்னும் ஒன்று உங்களுக்கும் எதிர்காலம் இருக்கிறது, தடுப்பூசியோடு கூடிய COVID-19 எதிர்காலம் இலங்கையிலே இருக்கிறது என்பதை சொல்வதற்கு. நிச்சயமா. இன்னொரு விஷயம், இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய 35வது பொது பட்டமளிப்பு விழா எதிர்வருகின்ற 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நடைபெறவிருக்கிறது. இதிலே மாணவர்கள் தவிர்த்த பெற்றோர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே இதனை பல்கலைக்கழக கொரோனா தடுப்பு முகாமைத்துவ குழுவினுடைய பணிப்பாளர் தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிர்வு மற்றும் வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் மற்றும் சுகாதாரத்துறையினுடைய பரிந்துரைகளுக்கு அமைய இந்த சுகாதார நடவடிக்கைகளோடு இப்பொழுது இந்த விழா நடைபெறவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இங்கே பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டு அரங்கில் இந்த விழாவானது நடைபெறவிருக்கிறது. கடுமையான சுகாதார சட்ட விதிமுறைகளுக்கு அமைவாக விழா நடைபெறவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நல்லொரு உதாரணமாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பொது நிகழ்வை இந்த COVID-19 காலத்தில் கட்டாயம் நடத்தியே ஆக வேண்டும் என்று இருந்தால் இப்படிப்பட்ட இறுக்கமான நடவடிக்கைகளோடு நடத்துங்கள் என்று சொல்லி பல்கலைக்கழகம் முடிந்த அடுத்த பாராளுமன்றம் தானே, அதாவது
அதை செய்தியின் அடிப்படையில் சொல்றேன். நாடாளுமன்ற அமர்வுகள் வருகின்ற 23 முதல் 25 வரை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. சூரியன் செய்திகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே இது பற்றிய தகவல்களும் தொடர்ந்து வரும்போது உங்களுக்கான செய்திகளை சொல்லும் போது, இந்த மனிதகுல முன்னேற்றமானது தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் அறிவியலிலும் மருத்துவத்திலும் தங்கியிருக்கிறது. மருத்துவத்தை பற்றி பார்த்தோம், தடுப்பூசிகளை பற்றி பார்த்தோம், தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி போன்ற விடயங்களை பார்க்கும்போது ரோபோ விண்கலம் ஒன்றை செவ்வாய் கிரகத்தில் நாசா தரையிறக்கி இருக்கிறது. இதனால் என்ன நன்மை என்று சொல்லி நாங்கள் பொதுவாக நாங்களே கேள்வி எழுப்புவோம். பூமியில் உள்ள மனிதர்களை முதல் கவனித்துவிட்டு பூமிக்கு மேலே செல்லுங்கள் என்று சொல்லி பொதுவாக நாங்கள் தொழில்நுட்பத்தில் விருத்தியடைந்த நாடுகளுக்கு விண்ணப்பங்களையும் நாங்கள் மனமாற கேட்டிருந்தோம். இதனால் என்ன விஷயம் நடக்க போறதுன்னு எதிர்காலத்தில் இந்த பூமிக்கு தேவையான விடயங்களை செவ்வாயில் இருந்தாவது பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி யோசிக்கின்றார்களா? அது சரி, பூமியே பங்கு போட்டு வேறு வேறு நாடுகளுக்கு கொடுக்கிற முயற்சிகள் இருப்பதாக ஒரு பக்கம் பொங்கி வெடித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்க செவ்வாயில் போனா செவ்வாயில் இருப்பதாக கருதப்படுகிற ஏலியன்கள் ஏதாவது குவித்துக் கொள்ள மாட்டார்களா? அயலான் வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும் விஷயம். எனவே நாசா ஒரு இப்பொழுது ஒரு செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி இருக்கிறது. அதாவது ஒரு பெர்வியன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தரை உலாவியை ஏவி அங்கே உயிர்கள் வாழ முடியுமா என்ற சாத்திய கூறுகள் இருப்பதாக சொல்லப்பட்டதன் பிறகு அங்கே தேடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.